ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி பார்ட் ஃபோர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஸாக பார்ட் ஃபைவ் வந்து பார்க்குறோம். ஓகேவா? இதுவரை அஞ்சாவது மாடல் சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் மைனஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன். ஓகேவா? ஸோ இதில் எல்லாம் பாருங்கள், நல்லா பாருங்கள், எயிட்டில் முடியுது, நெக்ஸ்ட் எயிட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செவனில் முடியுது, செவனில் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாடல் வந்து ஃபாலோ பண்ண முடியும். ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர். ஸோ எப்பவுமே பாருங்கள், ஸ்கொயர் ரூட் எயிட்டில் முடிஞ்சனா எயிட்டில் ஸ்டார்ட் ஆகுது, செவனில் முடிஞ்சனா செவனில் ஸ்டார்ட் ஆகுது, சிக்ஸில் முடிஞ்சனா சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, ஃபைவ்ல முடிஞ்சனா நெக்ஸ்ட் ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான காமன் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நைன் மைனஸ் எயிட் அப்படின்னு போட்டோம்னா ஒன்று, எயிட் மைனஸ் செவன் அப்படின்னு சொல்லி போட்டாலையும் ஒன்று தான் வருது. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து சேமாக வந்து வரணும். ஓகேவா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு சில கொஷின்ஸுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் படி இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வரணும் அப்படின்னாக்கா ஒன் வரணும். ஸோ எந்த நம்பரில் முடியுதோ அந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் நம்பரால் வரதுனால வருது. ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் அப்படின்னாக்கா த்ரீ. பி வந்து லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் வந்து மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்னுக்குல, அதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்னா டூ. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னாக்கா த்ரீ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ். ஓகே, எப்படின்னு புரியுதுல? ஏ அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஸ்கொயர் ரூட் நைன், பினா லாஸ்ட் டைம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர். செகண்ட் கொஸ்டின், ஒன் டிவைட் பை சிக்ஸ்டீன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் மைனஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து செகண்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம்? சேம் மெத்தட் தான், இங்கே இருக்கிறது என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்து வருது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதில் வந்து மைனஸ் வருதா ப்ளஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நம்ம போட்டுடலாம். இன்னொன்று காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நான் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, எயிட்டில் முடிஞ்சேன்னா எயிட்டில் ஸ்டார்ட் ஆகுது, செவனில் முடிஞ்சேன்னா செவன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கும் கண்டிஷன் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் விட்டுருங்க, செகண்ட் டைம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் செவன் ஸ்கொயர் ரூட் எயிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏவுடைய வேல்யூ என்னென்னா சிக்ஸ்டீன் வருது, பியுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ், லாஸ்ட் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னாக்கா சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஒன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் இருந்தாலையும் போடலாம். அந்த லாஸ்ட் நம்பர் வந்து முடிஞ்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து ஒன் ரூட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் ப்ளஸ் ஒன் ரூட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ப்ளஸ் ஒன் ரூட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ரூட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ரூட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் வருது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? அண்டு காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நைன் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஒன் வருது, அதே மாதிரி எயிட் மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஒன். ஸோ காமன் டிஃப்ரென்ஸும் நமக்கு வந்து இதில் வந்து சேமாக தான் வருது, எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா எல்லாமே வந்து மேலாக்கிறது வந்து ப்ளஸ்லேயே இருக்குது. ஸோ ப்ளஸ்லேயே இருந்துச்சேன் அப்படின்னாக்கா இதுக்கான நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா பி மைனஸ் ஏ அப்படின்றது தான் சரியான ஃபார்முலா. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் நல்லா பாருங்கள், ஒன்று ஒன்று கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து போட முடியாது. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி. சப்போஸ் எல்லாமே வந்து ப்ளஸில் ப்ளஸில் ப்ளஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பி மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ பி மைனஸ் ஏ அப்படின்றது தான் ஃபார்முலா. இல்லை ஏவுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் நம்பர், அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் தான் ஏ. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன்னா த்ரீ வரும். பியுடைய வேல்யூ என்ன அப்படின்னாக்கா லாஸ்ட்டில் கொடுத்துருக்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னாக்கா பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னாக்கா பி மைனஸ் ஏ அப்படின்னா பியுடைய வேல்யூ டூ, ஏவுடைய வேல்யூ த்ரீ, அப்படின்னா டூ மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும். டூ மைனஸ் த்ரீ அப்படின்னாக்கா மைனஸ் ஒன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எப்படி போகிறோம் அப்படின்னு புரியுதில்லை? ஃபஸ்ட் கொஷனுக்கும் செகண்ட் கொஷனுக்கும் தேர்ட் கொஷனுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன் அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கான ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி தான், ஏ ப்ளஸ் பி பி மைனஸ் ஏ, சிம்பிளானது தான். ஸோ அது மாதிரி போட்டோன்னா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. அடுத்த கொஷின் பாருங்கள், ஒன் டிவைட் பை
நைன் ப்ளஸ் ஸ்கொயர் டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் டூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ. ஸோ இந்த மாதிரி மேலே எல்லாமே ப்ளஸில் ப்ளஸ்லேயே இருக்குது. அது மாதிரி இருந்தாலும் நமக்கு பி மைனஸ் ஏ தான் ஃபார்முலா. ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 99 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. ஓகேவா? ஸோ இதில் இந்த கொஷினுக்கு மாற்றி இருக்குது, நமக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னாக்கா பி ப்ளஸ் ஏ, ப்ளஸ் ப்ளஸ்லேயே இருந்தால் பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? ஸோ ஏ வந்து ஃபஸ்ட் டேர்மு, ஏ ஈக்குவல் டு 9 வந்துச்சு, பி வந்து லாஸ்ட் டேர்மு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 அப்படின்னா 10 வந்துச்சு. பி மைனஸ் ஏ அப்படின்னாக்கா 10 மைனஸ் 9 அப்படின்னாக்கா நமக்கான ஆன்சர் என்னென்னா 1 தான் சரியான பதில். ஸோ எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாடல் வந்து போதுமானது. அடுத்த மாடல் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னாக்கா ஒரே வீடியோஸில் கூட எல்லாமே அப்டேட் பண்ணலாம், கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக எல்லாமே பார்த்துட்டோம், ஈஸியாக இருக்கும். நன்றி.